character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalampakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Kids to friends to see, see for sure. Lovely teachers, dance for wisdom. What's the culture, be the starter. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalampakkam, Puducherry 7. Good evening, 10th standard students. I hope all are happy and safe. So happy arunga, safe arunga, studies la concentration la irunga. Okay, so quarterly exams la romba perfect ah pannirukinga nenikiren, I think so. Ipo namba lesson start pannalam. Ipo namba series first lesson paaka porom, indian constitution. Okay, so vaanga pogalam. India arasiyal amaippu. Okay, after getting that independence, so independence நம்ம அடைஞ்சதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம பிரிட்டிஷர்ஸ் உடைய கான்ஸ்டியூஷன்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ நம்மளுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கான்ஸ்டியூஷன், ஓகே, நம்மளுக்காக நான் இந்தியன்ஸ்க்காக, இந்தியன்ஸுடைய பீப்புள், ஓகே, சிட்டிசன்ஸ் ரொம்ப ஹாப்பியாகவும் அவங்க விரும்புகிற மாதிரி வாழற வசதியில் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக ஒரு கான்ஸ்டியூஷன் உருவாக்கணும்னு நினச்சாங்க. அதுக்காக ஒரு டிராஃப்டிங் கமிட்டி ஹெட்டு நம்மளுடைய டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இருந்தாங்க. ஸோ டிராஃப்ட் பண்ணிட்டு அதை வந்து நம்மளுக்கு அடாப்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கேம் இன் டு எஃபெக்ட். ஓகே, 26th January 1950, தட் டே வி ஹாவ் த ரிபப்ளிக் டே. ஓகே, ஸோ அந்த கான்ஸ்டியூஷன் தான் எப்படி நம்ம பார்க்க போகிறோம் இந்த லெசன்ஸில். வாங்க பார்க்கலாம், இந்தியன் கான்ஸ்டியூஷன் சிவிக்ஸ் ஃபர்ஸ்ட் லெசன். ஓகேவா, இந்தியன் கான்ஸ்டியூஷன் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் பரமா நம்ம இந்த லெசனில் என்னென்ன லேர்னிங் பண்ண போகிறோம்னா, டு நோ அபவுட் தட் மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் மேக்கிங். ஓகே, கான்ஸ்டியூஷன் எப்படி வந்து உருவாக்கப்பட்டது. ஓகே, ஸோ மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். Next, to know the salient features, okay? Sirappamsangal of the Indian Constitution. Constitution, enna na sirappamsangal irukudhu? Enna na vandu specified ah inform pannirukanga? Adha namba paaka porom. To understand the fundamental rights, okay? Fundamental rights and duties, okay? Citizens, fundamental rights, that means adipada urimegal. And that duties, rights nu onnu irukana, definite duty nu irukum, adhai namba indha lesson la paaka porom. To know the directive principles, okay, வழிகாட்டு கொள்கைகள் சொல்வாங்க யாருக்குனா, the state policy, கவர்மெண்ட்டுடைய கவர்மெண்ட் எப்படி ரன் ஆகணும் அதுக்கான ஒரு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் டு அண்டர்ஸ்டாண்ட் த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன், ஓகே, தட் மீன் மத்திய மாநில அரசுகளுடைய ரிலேஷன்ஸும், அண்ட் த எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், ஓகே, அவசர கால பிரகடனம் சொல்லுவாங்க, அதையும் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க கிளாஸ் போகலாம். ஓகே, ஸோ இன்ட்ரடக்ஷன் பர்மா, த கான்ஸ்டியூஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் ரா லா, நோட் பண்ணுங்கம்மா. கான்ஸ்டியூஷன் என்னன்னா, இட்ஸ் அ ஃபண்டமெண்டல் லா ஆஃப் எ கண்ட்ரி விச் ரிஃப்ளெக்ட்ஸ் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆன் விச் த கவர்மெண்ட் ஆஃப் தட் கண்ட்ரி இஸ் பேஸ்டு. ஒரு கண்ட்ரி எப்படி இருக்கணும், டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா, ரிபப்ளிக் கண்ட்ரியா, ஸோ அந்த கண்ட்ரி எப்படி இருக்கணும், என்ன வகை, என்ன பிரின்சிபல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும், அதாவது கவர்மெண்ட் என்ன ஃபாலோ பண்ணணும் என்றத வந்தது உள்ளடங்கி தான் வந்து நம்மளுக்கு என்ன சொல்கிறனா கான்ஸ்டியூஷன். அப்போ கான்ஸ்டியூஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் லா ஆஃப் எ கண்ட்ரி, இது 1 மார்க்ஸில் வரும். ஓகே, த கான்ஸ்டியூஷன் இஸ் அ ஃபண்டமெண்டல் லா ஆஃப் எ கண்ட்ரி விச் ரிஃப்ளெக்ட் த ஃபண்டமெண்டல் கொஸ்டின்காக மட்டும்தான் அது பாயிண்ட் வச்சு, ஆனால் பாயிண்ட் கிடையாதுங்க, விச் ரிஃப்ளெக்ட் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் அடிப்படை கொள்கைகள், ஓகே, ஆன் விச் கவர்மெண்ட் ஆஃப் தட் கண்ட்ரி இஸ் பேஸ்ட். எந்த கண்ட்ரியுடைய கான்ஸ்டியூஷன் அந்த கண்ட்ரி எப்படி இருக்கணுன்றது அது ஒரு லாவாக வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கும். ஓகே, இட் இஸ் அ வெஹிக்கல் ஆஃப் எ நேஷன்ஸ் ப்ராக்ரஸ், ஓகே, ஒரு நேஷன்ஸுடைய ப்ராக்ரஸ், ஓகே, குரோத் அண்ட் டெவலப்மெண்ட்,
அவரோட growth and development க்கு constitution ரொம்ப ரொம்ப important சொல்றாங்க. ஏன்னா எல்லா principlesம் எப்படி country run ஆகணும், country ல இருக்கிற பீப்புளுக்கு என்னென்ன rights இருக்கு, என்னென்ன duties இருக்கு, ஓகே, அது வந்து மற்ற கண்ட்ரி கூட என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்கணும், மற்ற ஸ்டேட்டுக்குள்ளே என்னென்ன ரிலேஷன்ஸ் இருக்கணும், அந்த கண்ட்ரி என்னென்ன வகைகளை ட்ரேட் பிஸ்னஸ் எல்லாம் பண்ணணும், எல்லாமே உள்ளடங்கி தான் வந்து கான்ஸ்டியூஷன். ஸோ அதனால தான் சொல்கிறாங்க இட் இஸ் ஓகே கான்ஸ்டியூஷன் இஸ் அ வெஹிக்கல் ஆஃப் ஓகே நேஷன்ஸ் ப்ராக்ரெஸ். ஓகே என்ன சொல்கிறோம்னா இங்கே வெஹிக்கல்ன்றது எதை சொல்கிறோன்னா அச்சாணி. ஒரு அந்த காலத்தில் வந்து ஒரு வண்டி ஓடுதுன்னா என்ன சொல்லுவாங்க, அச்சாணி போடுவாங்க, கட்ட வண்டியெல்லாம் வந்து அச்சாணி போட்டால் தான் வந்து வீல் வந்து ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஓகே அதுபோல் ஒரு கண்ட்ரியுடைய ப்ராக்ரஸ்க்கு கான்ஸ்டியூஷன் வந்து வெஹிக்கல்னு சொல்கிறாங்க. இஸ் அ வெஹிக்கல் ஃபார் த நேஷன் ப்ராக்ரஸ். த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இஸ் ஒன் மார்க்ஸ் மா இம்பார்டன்ட் ஒன் மார்க்ஸ் மா த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் ஒரிஜினேட்டட் இன் யூஎஸ்ஏ. ஓகே இந்த கான்ஸ்டியூஷன்ன்ற ஒரு வேர்டு இந்த கான்ஸ்டியூஷன்ன்ற ஒரு ஃபர்ஸ்ட் எப்போ எந்த கண்ட்ரியில் தான் ஃபாலோ பண்ணாங்கன்னா USA. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ஒன் மார்க்ஸ் மா நோட் பண்ணிக்கோ. யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் கொண்டு வந்தாங்க. ஓகே சார் நீடு ஃபார் ஆஃப் ஏ கான்ஸ்டியூஷன் வந்து ஏன் வந்து அவசியமான ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஆல் டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் ஹேவ் ஏ கான்ஸ்டியூஷன் தட் கவர்ன் தம். எல்லா டெமோக்ராட்டிக் கண்ட்ரியும் டெமோக்ராட்டிக்னது கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள், மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தப்படுமாச்சு மக்களாச்சு. அந்த டெமோக்ராட்டி எந்த ஒரு டெமோக்ராட்டிக்கும் அங்கே என்ன இருக்கணும்னா கான்ஸ்டியூஷன் இருக்கணும். ஓகே ஸோ எ கான்ஸ்டியூஷன் புட் டவுன் சர்டன் பிரின்சிபல்ஸ் தட் ஃபார்ம் த பேசிஸ் ஆஃப் எனி கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்டேட் தட் வி ஆஸ் அ சிட்டிசன் டிசைர் டு லிவ் இன் இட். சொன்ன பற்றியா என்னென்னா எந்த அந்த கான்ஸ்டியூஷன் தான் வந்து என்ன வழிவகுக்குதுன்னா அங்கே இருக்கிற சிட்டிசன்ஸ் வந்து எந்த வகையான எப்படி வந்து அவங்க விரும்புகிறாங்களோ அவங்க விரும்புகிற அளவுக்கு அவங்க வாழலாம் என்ற ஒரு உரிமையும் அந்த பேசிஸான பிரின்சிபல்ஸும் அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே ஏ கான்ஸ்டியூஷன் டெல்லஸ் த ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் யுவர் சொசைட்டி. நம்முடைய நேச்சர் என்ன கண்ட்ரி, நம்மளுடைய கண்ட்ரி என்ன வகையான கண்ட்ரி, டெவலப்டா அன்டெவலப்டா அண்டர் டெவலப்டான்றதை மென்ஷன் பண்ணுறது எதுனா இந்த கான்ஸ்டியூஷன் தான் நம்மளுக்கு மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே ஸோ அதனால் ரொம்ப அவசியமான ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ஓகே ஸோ மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக்மா மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே ஸோ மேக்கிங் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே so the constitution of india was framed by a constituent assembly. okay constituent assembly set up under the cabinet mission plan. okay cabinet mission plan in 1946. okay or constitution assembly nu one erpadnaanga anda erpadutha anda constitution assembly nu one erpadutlaanradhe endha oru plan la vandu mudiyapadana cabinet mission. ஓகே கேபினெட் அமைச்சர்கள்லாம் சேர்ந்து எந்த இயர்னா 1946 இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் இருக்கணும். ஓகே ஸோ அதுதான் அந்த 1946 தான் வந்து அதை கொண்டு வரணுன்ற ஒரு முடிவு எடுத்தாங்க. த அசம்பிளி கன்சிஸ்டட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு சொன்ன இல்லையா அரசியல் அமைப்பு குழுன்னு சொல்லுவாங்க. ஓகே த அசம்பிளி கன்சிஸ்ட் ஆஃப் 389 மெம்பர்ஸ் ஓகே ரெப்ரசன்டிங் த ப்ரொவின்சஸ் ப்ரொவின்சஸ் சென்டர்னு சொல்லுவாங்க மாகாணங்கள் சொல்லுவாங்க மாகாணத்திலிருந்து 292 மெம்பர்ஸ் இருந்தாங்க அந்த அசம்பிளியில் ஸ்டேட்லேருந்து 93 மெம்பர்ஸ் இருந்தாங்க சீஃப் கமிஷனர் சார்பாக வந்து சீஃப் கமிஷனர் ப்ரொவின்சஸ்லேருந்து 3 இருந்தாங்க இந்த பாலுஸ்டன் இன்னும் ஒன்று இருந்தாங்க பாலுஸ்டன்னா காஷ்மீர் பகுதியை சார்ந்த முஸ்லீம்ஸ் பகுதியை சார்ந்த அப்போ வந்து 1946லாம் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் செப்பரேட் பண்ணலை இல்லையா ஸோ அதை அந்த ஏரியாவிலேருந்து ஒரு பர்சனை வந்து அந்த ஒரு பர்சன் வந்து இருந்தாங்க ஏன்னா அசம்பிளியில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில். ஓகே த அசம்பிளி ஹெல்ட் ஃபர்ஸ்ட் மீட்டிங் எங்கே நடந்தது எப்போ நடந்ததுன்னா December 9, 1946. நோட் தட் மா இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ்லாம் சொல்கிறேன் இல்லையா அதெல்லாம் வந்து ஒரு புக்கில் வந்து ஒரு நோட்டில் வந்து நீங்கள் நம்பர்ஸ் போட்டு அழகாக ரைட் பண்ணிடுவாங்க. ஓகே த அசம்பிளி ஹெல்டு ஓகே அதாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அரசியலமைப்பு சட்டம்னு அரசியலமைப்பு குழுன்னு ஒன்று உருவாக்குனாங்க இல்லையா ஸோ அதனுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடந்ததுன்னா டிசம்பர் 9, 9th December 1946. ஓகே அசம்பிளி ஒன்று ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே கேபினெட் 1946ல தான் கேபினெட் மிஷனில் தான் அவங்க கொண்டு வந்தாங்க
அதை டிசிஷன் எடுத்தாங்க. டிசிஷன் எடுத்த வெரி ஃபர்ஸ்ட் டே டிசம்பர் 9 வந்து சாரி டிசம்பர் 7 வந்து அவங்க ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ டெம்பரரி பிரசிடெண்ட்டாக யார் அப்பாயின்ட் பண்ணுறாங்கன்னா, ஸோ ஓல்டஸ்ட் ரொம்ப எல்டஸ்ட் அந்த ஓல்டஸ்ட் பர்சன் யாருன்னா சச்சிதான சிங்கா வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அந்த பிரசிடெண்ட் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. வைல் த ஒர்க் வாஸ் இன் ப்ராக்ரஸ், இந்த கான்ஸ்டியூஷனை உருவாக்குற அந்த ஒர்க் ப்ராக்ரஸில் இருக்கும்போதே சச்சிதானந்த சிங்கா வந்து இறந்துட்டாங்க. ஓகே டயட் ஓகே பாஸ்ட் அவே. சச்சிதானந்த சிங்கா டெம்பரரி மெம்பராக இருந்தாலே அவர் என்ன பண்ணிட்டார், இறந்துட்டார் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய கான்ஸ்டியூஷனுடைய ப்ராக்ரஸ் போயின்னு இருக்கும் போதே. ஓகே ஸோ டாக் நோட் பண்ணுமா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத், டாக்டர் ராஜேந்திர பிரசாத் இஸ் த ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகே இப்போ இதெல்லாம் லவ் பண்ணிடலாம். ஸோ இது மட்டும் உங்களுக்கு மைண்டில் இருக்கும். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் was elected as a president of the assembly. அவர் டெம்பரரி பிரசிடென்ட்மா சச்சிதானந்த சின்ஹா, அதுக்கப்புறம் பிரசிடென்ட். ஓகே ஃபுல் பிளட்ஜாக பிரசிடென்ட் வந்தவர் யாருன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், அவர் தான் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தார் அதை முடிக்கிற வரைக்குமே. ஓகே அதை முடிச்சுட்டு இந்த ரிப்பப்ளிக் ஆனதுக்கப்புறம் அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிரசிடெண்ட்டாக ஆனார். ஸோ சிமிலர்லி போத் த ஹெச்சி முகர்ஜி நோட் பண்ணுமா, ஹெச்சி முகர்ஜி விகி கிருஷ்ணமாச்சாரி வேர் எலெக்டட் அஸ் எ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி. கான்ஸ்டியூஷன் அசம்பிளியுடைய வைஸ் பிரசிடென்ட்டாக ரெண்டு பேரை நியமித்தாங்க, அது யார்னா ஹெச்சி முகர்ஜி அண்ட் விடி கிருஷ்ணமாச்சாரியார். ஓகே சாரி ஒர் தர் எலெக்டட் அஸ் எ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் த அசம்பிளி. த அசம்பிளி மேட்டட் 11 செஷன்ஸ். ஓகே ஒரு தொடராக 11 கூட்டத்தொடராக அது போயிட்டு இருந்தது. எத்தனை மீட்டிங் அதில் இருந்ததுன்னா எத்தனை டேஸ்னா 160 ஆஃப் மீட்டிங் டூரிங் த டிஸ்கஷன்ஸ். ஒரே ஓகேமா, அதாவது குளிர்கால கூட்டத்தொடர் இது வளப்படுவாங்க இல்லையா, அது ஒரு செஷன்ஸ், ஒரு 11 செஷன்ஸாக போயிடுது. அந்த 11 செஷன் எத்தனை மீட்டிங் நடந்ததுன்னா 160 டேஸ் சாரி 160 டேஸ் டேஸ் மீட் பண்ணி அவங்க மீட்டிங்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. என்னென்ன பண்ணலாம், என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எடுக்கலாம், எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணலாம் என்ற ஒரு டீட்டெயில்டான ஒரு பிளானை வந்து அவங்க இந்த 11 செஷன்ஸில் 166 மீட்டிங்ஸில் வந்து கொண்டு வந்தாங்க. ஓகே சம் ஆஃப் தெம் வேர் அக்செப்டட். ஓகே சாரி சாரி டூ நோட் பண்ணுமா, இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டூ இந்த 160 டேஸ் மீட்டிங் நடந்தது இல்லையா, அதில் 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வேர் பிரசன்டட். அமெண்ட்மெண்ட்ஸ்னா என்ன வேர்டுனா, இஸ் அமெண்ட்மெண்ட்ஸ்னாலே கரெக்டட் ஆர் ஆடட். ஓகே அஸ் எ லா, லாவாக கொண்டு வராங்க இல்லையா, அதில் நிறைய வந்து ஆட் பண்ணுவாங்க, நிறைய வந்து அதில் கரெக்ட் பண்ணுவாங்க, சட்டமாக ஏற்றுவாங்க. ஓகே இதெல்லாம் கொண்டு வரலாம் சட்டம். ஓகே குடிமகன்களுக்கு இந்த சட்டம், தட் மீன்ஸ் சிட்டிசன்ஸ்க்கு. ஓகே ரைட் டு வோட். ஓகே அதை கொண்டு வராங்க, ரைட் டு எஜுகேஷன். அதுபோல் ஏதாவது ஒரு கொண்டு வராங்கன்னா அதை வந்து ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே அதாவது ஆட் பண்ணிவிடுவாங்க, அதில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணால் கரெக்ஷன் பண்ணுவாங்க. அப்போ ஆடிங்கும் ஆடிங் ஆர் கரெக்டிங் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அமெண்ட்மெண்ட்ஸ். ஓகே அதுபோல் எத்தனை பண்ணியிருந்தாங்க, எத்தனை லாவாக அதை இருந்ததுன்னா, எத்தனை ப்ரொவிஷன்ஸ் அதில் இருந்ததுன்னா 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வேர் ப்ரெசன்டட். அந்த மீட்டிங்கில் அவங்க அவ்வளோ தூரம் ப்ரெசென்ட் பண்ணாங்க. சம் ஆஃப் தம் வேர் அக்செப்டட், அதில் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணலை. ஓகே இந்த குழுவெல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, ஒரு நிறைய மீட்டிங் கண்டினியூஸாக நடந்தது இல்லையா, இதில் இந்த எல்லா அமெண்ட்மெண்ட்ஸுமே அதாவது 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணலை. சம் ஆஃப் தெம் வேர் அக்செப்டட். தி அசம்பிளி வொர்க்டு த்ரூ த வேரியஸ் கமிட்டீஸ் அண்ட் டிராஃப்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் வர் ப்ரிப்பேர்டு பை டிராஃப்டிங் கமிட்டி. ஓகே அப்போ கான்ஸ்டியூஷன் அசம்பிளின்னு ஒன்று ஏற்படுத்திட்டாங்க, அவங்கெல்லாம் வந்து சட்டத்தை வந்து ஏற்றுவாங்க, ஐ மீன் லாவா வந்து ஏற்றுவாங்க. அதை வந்து எதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணலாம்ன்ட்டு அதை ஒரு புக்கு மாதிரி அதை கரெக்டாக ஒரு ஆர்டிகல்ஸ் எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணி ஒரு டிராஃப்ட் பண்ணுற ஒரு கமிட்டினே அப்பாயிண்ட் பண்ணாங்க, ஒரு கமிட்டியை வந்து உருவாக்குனாங்க, டிராஃப்டிங் கமிட்டி. ஓகே ஸோ டிராஃப்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் வேரியஸ் கமிட்டிஸ். ஓகே இந்த ஒர்க்கு த்ரூ த வேரியஸ் கமிட்டி, இந்த அசம்பிளிக்கு நிறைய கமிட்டி மெம்பர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அண்ட் த டிராஃப்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், த கான்ஸ்டியூஷனை டிராஃப்ட் பண்ணுற ஒரு ஒர்க் யார்கிட்ட போச்சுன்னா, த டிராஃப்டிங் கமிட்டிஸ் அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஃபைனலி இந்த டிராஃப்டிங் கமிட்டி கிட்டே வந்தது. டிராஃப்டிங் கமிட்டியுடைய சேர்மனாக இருந்தவர் யார்னா, டாக்டர் ஹீஸ் அ பர்சன், டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர். ஈஸ் ரெகனைஸ் வென் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க்ஸ்மா, ஈஸ் ரெகனைஸ் எஸ்
father of the constitution of India. Note that word, ma. Father of the constitution of India. Okay. So this is the making. Okay. Abhi one time paathukonga ma. Next word, ma. After the draft. Okay. Adha uruvaakitaanga, made up pannitaanga. After the draft had been discussed. Adha discussion kondu vandaanga. எடுத்துட்டு அவங்களே வந்து அதை சட்டமாக ஏற்றலை, அதில் ஃபைனலைஸ் பண்ணலை, அதை அடாப்ட் பண்ணிவிட்டு எஃபெக்ட் கொண்டு வரல. நிறையா அது மக்கள்கிட்ட, ப்ரெஸ்கிட்ட கொண்டு வந்தாங்க, மக்கள்கிட்ட கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் வந்து சட்டமாக ஏற்ற போகிறோம், உங்களுடைய கருத்துக்கள் என்னான்னு கேட்டு மக்களும் ப்ரெஸ்ஸும் அந்த இம்பார்ட்டண்ட் பர்சன்ஸும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் தான் அதை கான்ஸ்டியூஷனாக பண்ண வந்தாங்க, கொண்டு வந்தாங்க. ஓகே. ஆஃப்டர் தி டிராஃப்ட் ஹஸ் பீன் டிஸ்கஸ்ட் பை த பீப்பிள், த ப்ரெஸ், த ப்ரொவின்ஷியல் அசம்பிளிஸ் அண்ட் அதர்ஸ், the constitution was finally adopted on November 26th. Note that word, ma. Adopted November 26th, 1949. Okay, note panma. Idu adopted. Okay, came into effect kedaadu, adopt pannanga, finally vandha adu yetukkunanga ellarkittum. Okay, yaarna people kitta discussion pannanga, makkal kitta, the citizens of India kitta kondu vandanga, the press mooliyama adu kondu vandanga, provincial assemblies mooliyama kondu vandanga, and others important persons alla kondu vandu avangalude discussions பண்ணதுக்கு அப்புறம் தான் அதை ஃபைனலைஸ்டா வந்து அடாப்டட் கொண்டு வந்தாங்க. ஸோ த கான்ஸ்டியூஷன் வாஸ் ஃபைனலி அடாப்டட். நோட் தட் வேர்ட்மா, அடாப்டட் தான். ஓகே, ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்பன்னா November 26th, 1949. ஓகே, இஸ் கண்டைன்ட் ஏ ப்ரியாம்பல். அதில் என்னென்ன இருக்குன்னா, ஏ ப்ரியாம்பல், ஏ ப்ரியாம்பல்னா இஸ் இன்ட்ரடக்ஷன் மாதிரி. ஓகே, நம்மளுடைய புக்ஸ், ஒரு சோஷியல் புக்குன்னா அதனுடைய இன்ட்ரடக்ஷன் பேஜ். ஹிஸ்ட்ரியில் எத்தனை லெசன் இருக்குது, ஜியோகிராஃபியில் எத்தனை லெசன் இருக்குது, சிவிக்ஸில் எத்தனை லெசன் இருக்குது, எத்தனை லெசன் இருக்குது, எக்கனாமிக்ஸில் எத்தனை லெசன் இருக்குன்னு மென்ஷன் பண்ணுற அந்த இன்ட்ரடக்ஷன் பேஜ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு இன்ட்ரடக்ஷன் பேஜ் தான். ஓகே, இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லாட்டா ஃப்ரீ ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை தான் வந்து ப்ரியாம்பல். ஓகே, முகவுரை, ஒரு ஏ ப்ரியாம்பல். ஓகே, ஏ ப்ரியாம்பல். நெக்ஸ்ட் 22 parts, அதில் எத்தனை பார்ட்ஸ் இருந்தது, 22 parts, 395 articles. ஓகே, 95 articles, ஆர்டிகல்ஸ்னா செல்லா எத்தனை, அது போல் ஆர்டிகல்ஸ் இருந்ததுன்னா 395 articles அண்ட் 8 schedule. ஓகே, சோ இம்பார்ட்டன்ட் ஷார்டன்ஸில் கேட்பாங்கம்மா. ஓகே, ஷார்டன்ஸில் கேட்பாங்க, ஏ ப்ரியாம்பல், 22 parts, 395 articles அண்ட் 8 schedule. ஓகே, நோட் பண்ணுமா, ஏ ப்ரியாம்பல், 22 parts, 395 articles அண்ட் 8 schedules. ஓகே, இதெல்லாம் உள்ளடங்கியது தான் எதுனா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஓகே, ஸோ த டிராஃப்டட் கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ், அங்கே அடாப்டட் சொன்னலமா, இங்கே கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் 26th January 1950. இஸ் இம்பார்ட்டன்ட் 1 marks மா. கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போ அடாப்ட் பண்ணாங்கன்னா 26th November, 26th November 1949. ஓகே, 26th November 1949. அதே கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு ஃபோர்ஸ் எப்போனா 26th January. ஓகே, 1950. திஸ் டே இஸ் நோன் அஸ் எ ரிபப்ளிக் டே. ஓகே, இட் இஸ் பீயிங் அப்சர்வ்டு எவ்ரி இயர். ஒவ்வொரு வருஷமும் நம்ம இந்த 26th January தான் நம்ம ரிபப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஸோ இந்த பேரா பார்மா, இந்த பாக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பிரெயின். ஸோ இந்த லெசன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஃபர்தராக ஃப்யூச்சர்ஸில் ஏதோ ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, பேங்க் எக்ஸாம் எழுத போகிறீங்க, இல்லாட்டா வேறு எந்த ஒரு எக்ஸாம் எழுத போகிறதுனால சார், இதுக்கு பேசிக்ஸான ஜிகே கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த லெசன்ஸ், இந்த லெசன்ஸில் இருக்கிற ஜிகே கொஸ்டின் உங்களுக்கு லைஃப் லாங் எந்த ஒரு எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத பொறுத்தாலும் இந்த லெசன்ஸ் ரொம்ப ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஓகே, ஏன்னா நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அதனால் ரொம்ப டீட்டெயில்டாக படிங்க, லைன் பை லைன் படிங்க, நோட்ஸ் எடுத்து வச்சுன்னு 1 marks ப்ரிப்பேர்டாக இருக்கும். ஓகே, ஸோ பிரெயின் பெஹாரி நரேன் ரைஸ்டா, நோட் பண்ணுமா, பிரெயின் பெஹாரி நரேன் ரைஸ்டா, பிரெயின் பெஹாரி நரேன் ரைஸ்டா வாஸ் ஏ காலியோகிராஃபர். ஓகே, காலியோகிராஃபர், காலியோகிராஃபர் மீன்ஸ் ஹேண்ட் ரிட்டன். ஓகே, கையெழுத்தாலேயே அப்படியே கான்ஸ்டியூஷன் உருவாக்கிட்டாங்க, அடாப்ட் பண்ணிட்டாங்க, அதை மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு, ப்ரெஸ் கிட்ட கொண்டு போயிட்டு, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, ப்ரொவின்ஷியல் அசம்பிளி மெம்பர்ஸ் எல்லாமே அடாப்ட் பண்ணதுக்கப்புறம் அதை ஹேண்ட் ரிட்டனாக அவருடைய கையெழுத்தில் இட்டாலிக் ஸ்டைலில் எழுதி அதை ஒரு எழுதி அதை கான்ஸ்டியூஷன் நம்மளை கொடுத்த பர்சன் யார் தான்னா, இந்த பிரேம் பெஹாரி நரேன் ரைஸ்டா. ஓகே, நோட் பண்ணுமா,
பிரேம் பெஹாரி நரேன் ரைஸ்டா ஹீ இஸ் எ காலிகிராஃபர் ஓகே சோ காலிகிராஃபர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஓகே த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஹேண்ட்ரைட்டன் ஒரிஜினல் அதை உருவாக்கிட்டு உடனே அதை அவர் கையெழுத்தால் கையால் எழுதினாரு அண்ட் இட் ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் வாஸ் ஹேண்ட்ரைட்டன் பை ஹீம் இன் ஏ ஃப்ளோயிங் ஆஃப் த இத்தாலிக் ஸ்டைல் எந்த ஸ்டைலில் எழுதினா இத்தாலிக் ஸ்டைலில் வந்து அவர் ஹேண்ட் ரைட்டனாக வந்து எழுதின பர்சன் யார்னா பிரேம் பெஹாரி நரேன் ரைஸ்டா ஓகே இட்ஸ் ஏ இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்கம்மா ஸோ நம்ம கான்ஸ்டியூஷன் பார்க்கும்போதே பார்த்தோம் இட் ஹாவ் ஏ ப்ரியாம்பல் ஓகே ஏ ப்ரியாம்பல் ஓகே 22 பார்ட்ஸ் 395 ஆர்டிகல்ஸ் அண்டு 8 ஷெட்யூல் பார்த்தோமா இல்லையா ஸோ அதில் நம்ம இப்போ எதை பார்க்க போகிறோம்னா ப்ரியாம்பல் ஓகே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே ஃப்ரீ ஃபேஸ் ஓகே இதை ப்ரியாம்பல்னால் ஃப்ரீ ஃபேஸ் ஆஃப் அ கான்ஸ்டிடியூஷன் கூட சொல்லுவாங்க ஓகே திறவுகோல் எப்படி நம்ம டோருக்கு கீ ஓப்பன் பண்ண தான் உள்ளார போக முடியுமோ அதுபோல் இந்த ப்ரியம்பிள் தான் வந்து கான்ஸ்டியூஷனுடைய கீன்னு சொல்கிறாங்க ஓகே இட்ஸ் இம்பார்ட்டன்ட்மா ஷார்ட் ஆன்சர்ஸில் இருக்க கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் த ப்ரியம்பிள் இஸ் த ப்ரியம்பிள் டு த கான்ஸ்டியூஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த அப்ஜெக்டிவ்ஸ் ரெவல்யூஷன் டிராஃப்டட் பை ஜவஹர்லால் நேரு விச் வாஸ் அடாப்டட் பை த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆன் ஜான்வரி 26, 1947 நோட் பண்ணிக்கோங்கம்மா இந்த ப்ரியம்பிளை இந்த அப்ஜெக்டிவ்ஸ் ரெவல்யூஷன் பேஜில் தான் இருக்கணும் ஸ்டெப்ஸில் தான் இருக்கணும்னு நம்மளோட ஜவஹர்லால் நேரு சொன்னதுனால ஜவஹர்லால் நேருடைய கூற்றுப்படி தான் இந்த வந்து ப்ரியம்பிளை வந்து உருவாக்கியிருப்பாங்க எப்போ அதை வந்து ஏற்றுக்கொண்டாங்கன்னா கான்ஸ்டியூஷன் அசம்பிளி மூலமாக எப்போ அடாப்டட் பண்ணாங்கன்னா ஜான்வரி 22, 1947 அது முன்னாடி வரைக்கும் அந்த ஆர்டிகல்ஸு பார்ட்ஸு அதுக்கப்புறம் ஷெட்யூல்ஸ் அதுதான் உருவாக்கினாங்க அந்த ப்ரியாம்பிள் எப்போ வந்து அடாப்ட் பண்ணாங்கன்னா ஜான்வரி 22, 1947 ஓகே ஸோ தி ஹாஸ் பீன் அமெண்டட் ஒன்ஸ் பை அதை மறுபடியும் கரெக்ட் பண்ணாங்க ஓகே 1947 வந்து அதை ஏற்படுத்திட்டாங்க அதை உருவாக்கிட்டாங்க அதை வந்து அமெண்ட் பண்ணாங்க நான் சொன்னாலே எந்த ஒன் அதுக்கு அமெண்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க கரெக்ட் அமெண்ட்மெண்ட்னாலே இஸ் ஆடட் ஆர் கரெக்டட் அமெண்ட்மெண்ட் வேர்டு ஆடட் ஆர் கரெக்டட் அப்போ அது உருவாக்கிட்டாங்க 1947 அதில் அமெண்ட் பண்ணுறாங்க தட் மீன் இங்கே என்ன அமெண்ட் வேர்டுனா கரெக்ஷன்ஸ் ஓகே அதை கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுறாங்க கரெக்ட் பண்ணுறாங்க அமெண்டட் ஒன்ஸ் பை த 42nd கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஓகே எத்தனாவது கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆக்ட் மூலமாக கொண்டு வராங்கன்னா 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 அதாவது இந்த 42nd எந்த ஒரு கரெக்ஷனாலையும் எந்த அரசியலமைப்பு சட்டத்து மூலமாக தான் அதை ஏற்படுத்த முடியும்னா 42nd கான்ஸ்டியூஷன் அசம்பிளிஸ் ஓகே கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் சாரி 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அந்த ஆக்ட் அதாவது ஏதாவது ஒன்று அமெண்ட்மெண்ட் பண்ணணும்னா எந்த ஆக்ட் மூலமாக கொண்டு வரணுன்றத நிர்ணயிக்கிறது ஓகே அது எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா 1976 விச் ஆடட் ஓகே த்ரீ வேர்டுமா த்ரீ நியூ வேர்ட்ஸ் இன்ட்ரடக்ஷன் பண்ணாங்க இன்ட்ரடியூஸ் தட் மீன் இன்க்ளூட் பண்ணாங்க அது என்னென்ன வேர்டுனா சோஷலிஸ்ட் செக்குலர் அண்டு இன்டெக்ரிட்டி ஓகே சோஷலிஸ்ட் அண்டு செக்குலர் அண்டு இன்டெக்ரிட்டின்ற வேர்டை வந்து அதை யூஸ் பண்ணாங்க இன்க்ளூட் பண்ணாங்க த ப்ரியம்பிள் பிகின்ஸ் வித் த ஃபேஸ் ப்ரியம்பிளை எப்படி பிகின்ஸ் பண்ணோம் ஓகே ஒரு பேஜ் ப்ரியம்பிள்னா அந்த இன்ட்ரடக்ஷன் சொல்கிறோம் அந்த இன்ட்ரடக்ஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணும் என்ன வேர்டில் ஸ்டார்ட் பண்ணோம்னா We the people of India. Okay, so சூப்பராக இருக்குல்ல பார்க்கும்போதே ஒரு ப்ரௌடாக இருக்குது அது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன We த
த பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படி தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இதை கூட ஒன் மார்க்ஸில் கேட்பாங்கம்மா, இன்டீரியர் ஒன் மார்க்ஸில். Thus we can say that the people of India are the source of our constitution. கவனி, நாம தான். ஓகே, இந்தியன் கான்ஸ்டியூஷன் சோர்ஸே யார் தானா? த பீப்புள். ஓகே, அதாவது சிட்டிசன்ஸ், சிட்டிசன் ஆகிய நாம தான். ஓகே, இந்தியாவில் குடியிருக்கிற, குடியுரிமை பெற்ற சிட்டிசன் ஆகிய நாம தான் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய சோர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ சோர்ஸ் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன், த ப்ரீம்பிள் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் ஸ்டேட் தட் இந்தியா இஸ் என்ன சொல்லுதுன்னா, இஸ் எ சாவர்ஜின் சோஷலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். நோட் தட் வேர்டுமா, இதை நம்மளுக்கு உங்களுக்கு ஜூஸில் கேட்கும் போது இந்த வேர்டு மட்டும் மாற்றி மாற்றி போட்டுருவாங்க. ஐ மீன் ஃபஸ்ட்டு சோஷலிஸ்ட்டு கொண்டு வந்துடுவாங்க, சோஷலிஸ்ட் சர்வாஜியம் செக்குலர் மாற்றாங்க, இல்லாட்டா செக்குலரை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடுவாங்க. அதனால் இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். ஓகே, ப்ரியாம்பலில் இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். ஓகே, சர்வாஜி சோஷலிஸ்ட்டு செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். ஓகே, சர்வாஜி சோஷலிஸ்ட்டு செக்குலர் செக்குலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் இந்த ஆர்டரில் தான் இருக்கணும். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, சமூக நீதியோடும் அந்த பொருளாதார ரீதியாகவும் அந்த பொலிட்டிக்கலாகவும் என்ன இருக்குன்னா ஜஸ்டிஸோட இருக்கணுன்றதை நம்மளுக்கு வலியுறுத்துது. அப்படியே ஒன் டைம் பார்த்துப்போம்மா, இங்கே பாருமா, இந்த ஒரு பாக்ஸை பாருங்கள், லிபர்ட்டி ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி வேர் த இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன். நோட் பண்ணுமா, ஸ்லோகன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், லிபர்ட்டி, லிபர்ட்டினா ஃப்ரீடம். ஓகே, ஃப்ரீடம், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி. ஈக்வாலிட்டினா உங்களுக்கே தெரியும், ஈக்குவல் டு எவ்ரிபடி. ஓகே, தட் மீன் இந்தியன் சிட்டிசன் எல்லாமே ஈக்குவல். ஓகே, தட் மீன் ஃப்ராட்டர்னிட்டி, ஃப்ராட்டர்னிட்டினா பிரதர்ஹுட், சகோதரத்துவம். ஓகே, லிபர்ட்டி சுதந்திரம், ஈக்வாலிட்டினா சமத்துவம், அண்ட் ஃப்ராட்டர்னிட்டினா சகோதரத்துவம். ஓகே, சுதந்திரமாக இருக்கணும், சமத்துவமாக இருக்கணும், அதாவது சமமாக இருக்கணும். தட் மீன் இந்தியன் சிட்டிசன் எல்லாருமே எல்லாத்துலேயும் வந்து சமதர்மமாக இருக்கணும், தட் மீன் எல்லாருமே ஈக்குவலாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ தட் ஃப்ராக்சனிட்டி, பிரதர்ஹுட்டாக இருக்கணும், சகோதர சகோதரிகள். ஓகே, அந்த ஒரு பிரதர்ஹுட்டோட இருக்கணுன்றத நமக்கு வலியுறுத்துது. தட்ஸ் ஸ்லோகன் டூரிங் த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன். இப்போ இது எதுனுடைய ஸ்லோகனாக இருந்ததுனா ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷனாக இருந்தது இல்லையா, 1789 ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன், 7, 8, 9 ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, 7, 8, 9 அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் நடக்கும் போது அது ஸ்லோகனாக இருந்தது, அது ரொம்ப நம்மளுக்கு பிடிச்சதுனால அதை நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஓகே, தே ஆர் கிவன் த இம்பார்ட்டன்ஸ் இன் த ப்ரியாம்பிள் ஆஃப் அவர் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஓகே, அது ரொம்ப அந்த நம்ம வேர்டு, அதாவது ஈக்வாலிட்டி, ஃப்ரீடம், லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டின்ற வேர்டு ரொம்பவே பிடிச்சதுனால நம்ம அதை வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ப்ரியாம்பிள் அதை நம்ம கொண்டு வந்தோம். ஓகே, திஸ் ஆர் த ப்ரியாம்பிள். ஓகே, நெக்ஸ்ட்டு தட் இஸ் சிட்டிசன்ஸ். இப்போது வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் அதை ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இன்னைக்கு கிளாஸில் பார்த்தா நம்ம இன்ட்ரடக்ஷன்ஸ், தட் மீன் இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய இன்ட்ரடக்ஷன், மேக்கிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன், நெக்ஸ்ட் தட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் தட் ப்ரியாம்பிள் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிங்க. ஆல்ரெடி நீ வி நோ தட் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். இந்த சிவிக்ஸ் நம்மளுடைய நம்மளை பற்றி படிக்கிறது, நம்மளுடைய இந்தியன் சிட்டிசன் ஆகிய நம்மளை பற்றி படிக்கிறது, நம்மளுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது, ஒரு உரிமைன்னு இல்லை டெஃபினட்டாக நம்மளுக்கு கடமைன்னு ஒன்று இருக்கும், அப்போ நம்மளுக்கு என்ன டியூட்டிஸ் இருக்குது, நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் 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 சொல்லிட்டு இருக்கோம், அதில் கான்ஸ்டியூஷனில் என்னென்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குது, அதை எப்படி உருவாக்குனாங்க. ஸோ இது ரொம்ப டீட்டெயில்டாக போகும். அதுக்கப்புறம் நம்ம சிட்டிசன்ஸ் பார்ப்போம், சிட்டிசன்ஸ் உரிமை நம்மளுக்கு எப்படி வரும், அந்த சிட்டிசன்ஸ் உரிமை நம்ம எப்படி இழப்போம், ஓகே, எப்படி நம்ம அதை வாங்கலாம், எப்படி அதை நம்மளுக்கிட்டேருந்து போயிடும்ன்றதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம் இந்த கிளாஸில். ஓகே, ஃபர்தர் கிளாஸில் நம்ம டீட்டெயில்டாக போயிட்டு இருக்கலாம். ஓகே, இன்றைக்கி நடத்தின நம்ம இந்த கிளாஸஸ் இந்த லெசன்ஸை நீங்கள் ரொம்ப டீட்டெயில்டாக படிங்க, லைன் பை லைனாக படிங்க. ஓகே, ஐ வில் ஆஸ்க் த க்வெஸ்சன் இந்த கிளாஸ் ரூம் இட்செல்ஃப். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க்யூ. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே, உலகம் பொற்றிடம் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி.
கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலிகள் யாவையும் கைவது பார்த்து பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்கே லட்சியம் எங்கள் தண்ணியே நிறைவேறிடும் அந்த காலியே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்கே கல்வி பண்புகளை கண்ணின போற்று கலிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்கே Admission is going on from 3KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.